அன்புடையீர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த முக்கியமான நாளில் உங்களை மீண்டும் சந்திப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த மாதத்தோடைய முதல் ஒரு பயிற்சி வகுப்பு. இந்த முதல் பயிற்சி வகுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பயந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எனக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த தகவலை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, சரிங்களா? அதை பற்றியான தகவல் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போன ஆண்டு பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் அது வந்து வெளியிடப்பட்டு அது எல்லாம் நிறைவேறி அப்படி அப்படி போயிடுச்சு. இருந்தாலும் கூட இப்போ வந்து அந்த தகவல் வந்து நமக்கு வந்து சேர்றது நமக்கு வந்து சேர்றதுக்கு அப்படின்றதுல வந்து ஒரு சிக்கலாச்சு. என்ன சிக்கலாச்சு அப்படின்னா, இந்திய ஒன்றிய அரசு வந்து நம்மளுடைய மிகப்பெரிய விஷயமாக ஆங்கிலத்தில் வெளியிட்டாங்க, ஹிந்தியில் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரீஜினல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிங்கிறதுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயும் சேர்த்து வெளியிட்டாங்க. NEP 2020 ரீஜினல் லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அது நீங்கள் இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய இணைய முகவரி. அதுலேயும் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னாகி போச்சு அப்படின்னா, அது நம்ம தமிழ் மொழியில் மட்டும் வெளியிடாமல் இருந்தது. அது எதுனாலன்னு தெரியல, மேபி அப்லோட் பண்ணாமல் விட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதுவும் வந்து உங்களுக்கு நமக்கு வந்துருச்சு. அந்த தகவலும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட தகவலும் தமிழ்லேயும் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வச்சு அடிப்படையாக வச்சு அதில் என்ன இருக்குது ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் வந்து அதை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட லிங்க்கெல்லாம் கிடைக்கும். பாருங்களேன், நான் சும்மா உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தேவையான நிறையா லிங்க் இங்கே கிடைக்கிது. இதில் இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வருவீங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே மேலே ஹிந்தியில் பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கிலீஷில் பார்க்குறதுக்கு அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எதில் வேணுமோ அதில் பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் லிட்ரஸி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதேமாதிரி இங்கே யார் நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் யார், அதேமாதிரி அது துணை இணை அதிகாரிகள் எல்லோரும் பற்றியான தகவலும் இங்கே இருக்கும். அதை பற்றி ஃபுல்லாக அப்புறமா பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து. இன்றைக்கி நம்மளுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது இது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அந்தந்த மொழிகளில் வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நான் இதை என்னென்னு சொல்லியிருந்தேன். மிக முக்கியமாக இந்த எஜுகேஷன் பாலிசியை வந்து மொதல் ரீஜனல் லாங்குவேஜஸில் அவங்க வெளியிட்டதே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். இந்த முயற்சியை வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுக்கணும். ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவங்க இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியே போடலாம். ஹிந்திக்கு தனியாக வந்து கொடுக்க தேவையில்லை, எல்லா லாங்குவேஜஸையும் மொத்தமாக வச்சு அவங்க வெளியிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்க ரீஜனல் லாங்குவேஜஸில் வெளியிடுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் தோணுது. அப்படி வெளியிட்டப்போ தமிழ்லேயும் வெளியிடாமல் போயிட்டாங்கன்னு ரொம்ப மன வருத்தமான விஷயம்தான். மிக முக்கியமாக தமிழ் மக்கள் வந்து ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனையாக சந்திச்சுனே அதை வந்து அவங்ககிட்ட இருந்து பெறணும்னா இந்தியாவுக்குள்ளே தமிழ் மக்களுக்கு என்ன ஓட்டத்தில் அவங்க செயல்படுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்கிலீஷில் வேணுன்றவங்க இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு 66 பார்த்துட்டு வந்துடலாமே, அதை இருக்குது 66 பக்கம் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஞாபகத்தில் இருக்குது. இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணு, டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஹிந்தியில் தெரிஞ்ச மக்கள் ஹிந்தி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி போய்க்குங்க. மற்றபடி நீங்கள் ஏதாவது ரீஜினல் லாங்குவேஜஸில் வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு இங்கே போட்டிருக்காங்க, அன்றைக்கி போட்டிருந்தாங்க, 17 ரீஜினல் லாங்குவேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துட்டாங்க. NEP 2020 டிரான்ஸ்லேஷன் இன் ரீஜினல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டாங்க, மொத்தமாக போட்டாங்க. இதில் வந்து தமிழும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை லாங்குவேஜில் இருக்குது? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 21 லாங்குவேஜில் வந்துருச்சு. அன்றைக்கி நிலவரப்படி 17 லாங்குவேஜஸில் இருந்துச்சு, 17 மொழிகளில் வெளியிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோன்னா 21 மொழிகளில் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா மொழிகளில், இந்திய மொழிகளில் அவங்க வந்து வெளியிடணுன்றது தான் வேண்டுகோள். ஹிந்தியும் இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டால் நல்லது. இன்னும் வந்து மனதுக்குள்ளே ஒரு சங்கடத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழில் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், தமிழில் வந்துருச்சு.
தமிழில் வந்து 155 பக்கங்கள் இருக்குது. நம்மளுடைய அடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே என்னதே சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, இவங்க தமிழில் மொழிபெயர்த்துங்க, இங்கே சத்தியமேவே ஜெயதே அப்படின்றதே வாய்மையே வெல்லுன்னு மொழிபெயர்த்துருக்கலாம். அவங்க மொழிபெயர்க்கல, அவங்ககிட்ட தமிழில் மொழிபெயர்த்தது இது இல்லையோ என்னமோ தெரியல, அதனால் அதை போட மாட்டாங்க. சரி, மொழிபெயர்ப்பு செய்கிற குழுவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளே சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்துலாம். 155 பக்கம். இது வந்து பயிற்சி வகுப்புன்னு நினச்சிக்கிறாதீங்க, நீங்களாக போய் டவுன்லோட் பண்ணி படித்தீங்கன்னா என்ன படிப்பீங்களோ அதுதான். நான் போன ஆண்டு வந்து இது மொழிபெயர்க்காமல் வெளியிட்டப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் அவங்கள ஒரு குழு அமைத்து அதில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்க. அதை வந்து நான் ஆடியோவாக வெளியிட்டிருந்தேன், இந்த முறை காணொலியாக வெளியிடணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை நேரடியாக அப்படியே பார்க்கறதுக்கான முயற்சியில் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ மக்கள் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா என்ன செய்வீங்களோ அதை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இது வந்து எதுவும் தனியாக பயிற்சி வகுப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. இந்த காணொலியை வந்து முடிந்த அளவு மக்களுக்கு வந்து பயந்து கொடுங்க, ஏன்னா படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பயந்து கொடுங்க. நான் முடிஞ்சோடனே இந்த காணொலியோடைய ஆடியோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்து ஆடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னுடைய கருவலி ராசமேந்திரன் அப்படின்னா த வாய்ஸ் ஆஃப் கருவலி அப்படின்ற என்னுடைய, நான் அதை கூட நான் உங்களுக்கு போய் காமிச்சிடுறேன். போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் த வாய்ஸ் ஆஃப் கருவலி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா பாட்காஸ்ட் இருக்கும். த வாய்ஸ் ஆஃப் கருவலி அப்படின்றது வந்து என்னுடைய பாட்காஸ்ட்டு. இது வந்து என்னென்ன நீங்கள் வந்து கூகுள் பாட்காஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா பார்க்கலாம், ஸ்பாட்டிஃபைல இருக்குது, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இருக்குது, மை டியூனரில் இருக்குது, லிசன் நோட்ஸில் இருக்குது, ரேடியோ பப்ளிக்கில் இருக்குது, பிரேக்கர் ஆடியோ எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து என்னோடய வாய்ஸ் ஆஃப் ப்ளூபெரியில் இருக்குது, வி யூர்பல் டாட் காம் எல்லாத்துலேயுமே இந்த வாய்ஸ் ஆஃப் கருவலி வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கிற முடியும். இத்தனை இதில் கேஸ்ட் பாக்ஸு என்னோடய வேர்ட் ப்ரெஸில் போய் பார்த்துக்கலாம். யாராரோ இதை வந்து வாய்ஸ் ஆஃப் கருவலியை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. நான் கொடுத்தது ஒரு 8-9-10 நினைக்கிறேன், அவ்வளோ இதில் இருந்தது, அத்தனை இதில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து இந்த இருக்குது, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் வாய்ஸ் ஆஃப் கருவலி. அங்கே போய் ஆடியோவனை அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு 10-க்கும் மேற்பட்ட ஆடியோவாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் கேட்டுக்கலாம். இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே நம்ம வந்து பயந்துருக்கு. ஈவன் மகாபாரத கதை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. என்னுடைய கவிதைகள், என்னுடைய மியூசிக்கு, புதிய நம்பிக்கை தொடர், அம்மாவர்கள் வினோதமாக கவிதை தொகுப்பு எல்லாமே இதில் இருக்குது. சரி, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே அதில் இருக்குது. இப்போ வந்து அதேமாதிரி கிராம சபை கூட்டம் பற்றிய தகவல்கள் எல்லாமே இருக்குது. சரி, பார்க்கலாம். இதில் போய் நீங்கள் பார்த்துக்கிற முடியும், எளிதாக பார்த்துக்கிற முடியும். சரி, வாங்க அடுத்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இங்கிலீஷில் வாசிக்க முடியும்னு விருப்பம் இருக்கிறவங்க நேரம்லாம் 66 பக்கம் தான் இருக்குது, நீங்கள் அழகாக வாசிச்சுட்டு போயிடலாம். சரி, நான் இப்போ வந்து தமிழில் இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத மக்களுக்காக இதுக்குள்ளே போகிறோம். கல்வி அமைச்சகம், இந்திய அரசு, பொருள் அடக்கம், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு பார்த்தலாம். முதல் அறிமுகம், 3 பக்கம் 3லேருந்து ஆரம்பிக்குது. முதல் பகுதி வந்து பள்ளி கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் முன் குழந்தை பருவ கவனிப்பும் கல்வியும் கற்றலின் அடித்தளம், அது வந்து இருக்குது. அடுத்து வந்து அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் கற்றலுக்கு தேவையான அவசர மற்றும் அவசியமான முன் தேவைப்பாடு. இது இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல் மற்றும் எல்லா நிலைகளிலும் முழுதளாவிய கல்வி அணுகுவலியை உறுதி செய்தல். நிறைய தமிழ் வார்த்தை டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப குழப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அதாவது ஈஸியாக வாசிக்கிறதுக்கான வார்த்தைகள் கிடைக்கல. அடுத்து பள்ளிகளில் பாடத்திட்டமும் கற்பிக்கும் முறையும் கற்றல் முழு நிறைவானதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் துய்த்து மகிழத்தக்கதாகவும் ஈடுபாட்டை தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமானது. அடுத்து ஆசிரியர்கள் பற்றி, அடுத்து நடுவுநிலை மற்றும் உள்ளடக்க கல்வி, அனைவருக்கும் கல்வி. அடுத்து 7வது பள்ளி வளாகங்கள், கொத்தமைப்புகள் வாயிலாக திறமான வள ஆதாரம் வளங்களும் பயன் விளைவான ஆளுகையும். அடுத்து பள்ளி கல்விக்கு அளவை தரம் அமைத்தல் மற்றும் தரச்சான்றிதழ். அடுத்து உயர்கல்வி, பகுதி 2ல் வந்து உயர்கல்வியை பற்றி இருக்குது. இதில் தரமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள், இந்தியாவின் உயர்கல்வி அமைப்பு முறை, ஒரு புதிய முன்னோக்கு பார்வை, நிறுவன மறுகட்டமைப்பும் ஒருங்கிணைப்பும், மிக முழு நிறைவான மற்றும் பல்துறை நோக்கில் கல்வி. அடுத்து மாணவர்களுக்கு உகந்த கற்றல் சூழல்களும் ஆதரவும். இதுவெல்லாம் கல்வி உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பகுதி 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து
செயல் நோக்கமுள்ள செயலாற்றலுள்ள மற்றும் தனித்திறனுள்ள கல்வி புலம். நிறைய வார்த்தைகள் உங்களுக்கும் புரியாததாக இருக்கும், இருந்தால் வாங்க உள்ளே படிக்க படிக்க நம்ம புரிஞ்சுக்கலாம். 14வது உயர்கல்வியில் நடுவுநிலைமை மற்றும் உள்ளடக்கம், 15 ஆசிரியர் கல்வி, 16 செய் தொழில் கல்விக்கு மறு உரு கொடுத்தல். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதை சொல்லி முடித்தேன், அதில் இதை பற்றி சொல்லியிருந்தேன், அதை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி பார்க்கலாம், அடுத்து அதை பற்றி அப்புறம் நான் சொல்கிறேன். 17 புதிய தேசிய ஆராய்ச்சி நிதி நிறுவனம் ஒன்றின் வாயிலாக, நல்லா கவனிச்சுங்க, புதிய தேசிய ஆராய்ச்சி நிதி நிறுவனம் ஒன்றின் வாயிலாக எல்லா புலங்களிலும் கல்வி புல ஆராய்ச்சி வினையூக்குதல். 18 உயர்கல்வி ஒழுங்காற்று அமைப்பு முறையை மாற்றியமைத்தல். 19 உயர்கல்வி நிறுவனங்களுக்கு திறமான ஆளுகையும் தலைமையும். அடுத்து மிக முக்கியமாக 13 பிற முக்கிய ஒருமுக கவனிப்பு பரப்புகள். இதில் வந்து பணித்தொழில் கல்வி, 21 வயது வந்தோர் கல்வியும் வாழ்நாள் கற்றலும், 22 இந்திய மொழிகள் கலைகள் பண்பாட்டை மேம்படுத்துதல், 23 தொழில்நுட்ப பயன் மற்றும் ஒன்றிணைப்பு, 24 இணையவழி மற்றும் எண்மிய வழி கல்வி நடுவுநிலை தொழில்நுட்ப பயனை உறுதி செய்தல். அடுத்து 14 அதை நிகழச் செய்தல். 25 அதோடைய பகுதி மைய கல்வி அறிவுரை வாரியத்தை வலுப்படுத்துதல். 26 நிதியளித்தல் எல்லோரும் எளிதில் பெறத்தக்க தரமான கல்வி. 27 செயலுறுத்தம். அதுக்கடுத்து நம்ம வந்து 147வது பக்கத்தில் சுருக்க குறியீட்டு விளக்கம் எல்லாம் இருக்குது. நான் இதை வந்து வாசிக்கணும்னு துவங்கினேன்னா முதல் அறிமுகத்திலேருந்து துவங்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சுருக்க குறியீட்டு விளக்கத்தில் ஏதாவது முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ 147 பக்கத்துக்கு நான் போகிறேன். அது வந்து எளிதான வழி, இங்கே போய் 147 ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஒர்க் ஆகுது. ஆச்சு. இதில் இந்த கொடுத்துருக்காங்க சுருக்க குறியீட்டு விளக்கம். ஏபிசி அப்படின்றது அக்கனாமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், தர மதிப்பீட்டு கல்வி வங்கி, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, ஏசி அட்டானமஸ் டிகிரி கிராண்டிங் காலேஜ், பட்டம் வழங்கும் தன்னாட்சி கல்லூரி. சரிங்களா. அப்புறம் ஏஇசி அடல்ட் எஜுகேஷன் சென்டர், வயது வந்தோர் கல்வி மையம், ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ், பயன்முறை நிகழ்ச்சி திட்டமிடும் இடைமுகம் இன்டர்ஃபேஸ். ஓகே. ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா அண்டு நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதுதான் ஆயுஷ்னு வச்சுருக்காங்க. ஆயுர்வேதம், யோகம், இயற்கை, யுனானி, சித்த மற்றும் ஹோமியோபதி மருத்துவம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது ஆயுஷ்னு வச்சுட்டாங்க. அடுத்து பிஎட் வந்து பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அது நமக்கு தெரியும், பியூஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், ரைட், அவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். பிஐடிஇ பிளாக் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். அடுத்து பிஓஏ போர்டு ஆஃப் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டு வாரியம், இது வட்டார ஆசிரியர் கல்வி மையம், வட்டார கல்வி அலுவலர், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இளநிலை கல்வியியல், பிஓஜி போர்டு ஆஃப் கவர்னர்ஸ், பிஆர்ஜி பிளாக் ரிசோர்ஸ் சென்டர், வட்டார வள ஆதார மையம், வொகேஷனல், இது பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், இளநிலை செய்தொழில் கல்வி, சிஏபிஇ சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன் மைய கல்வி அறிவுரை வாரியம். இதெல்லாம் கவனமாக கவனிச்சுங்க, ஏன்னா இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய மிக முக்கியமான சொற்கள், அங்கே வந்து என்னென்னே புரியாமல் நம்ம உட்காந்து வாசிக்கிட்டு கூடாது. சிபிசிஎஸ் சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், விருப்ப தெரிவு அடிப்படையிலான தர மதிப்பீட்டு அமைப்பு முறை. அடுத்து சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், மைய இடைநிலை கல்வி வாரியம், சிஐஇடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி மைய கல்வி தொழில்நுட்ப நிறுவனம், சிஎம்பி கெரியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஷன், செய் பணி மேலாண்மை மற்றும் முன்னேற்றமா, சிஓஏ கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கட்டட கலை குழுமம், சிபிடி கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் தொடர் தொழில் பணித்தொழில் வளர்ச்சி, கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர், கொத்தமைப்பு வள ஆதார மையம், சிடபிள்யூஎஸ்என் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இதெல்லாம் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் அதுன்னு தெரியுது, டிஏஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஓகே, டிஇபிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இதை பார்த்துக்கணும், டிஐஇடி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம்,
திக்ஸா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் இதையும் பார்க்கணும். இதில் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். டிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இசிசிஇ இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இதுவும் முன்னாடி வந்து இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து பால்வாடின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியானது. இப்போ ஸ்கூல்ஸு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறையா தொடங்கிட்டாங்க இந்த விஷயங்களை. நம்ம நிறையா யோசிக்கணும். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சேலஞ்சான விஷயங்களாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து அதை கண்கூட ஒவ்வொரு வீடுகள்லையும் இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. ரொம்ப ரொம்ப பார்க்க முடியுது. கவனமும் பார்க்க வேண்டியது இருக்குது. இஇசி எமினன்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஜிஇசி ஜிசிஇடி குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன், இது தான் உலக குடியுரிமை கல்வி. இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நான் வந்து தினமும் கதை சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கதையில் வந்து யுனைடட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் தான் குளோபல் சிட்டிசன்ஷிப்ன்ற கான்செப்ட், எல்லோரும் வந்து இது உலகத்துக்கான இலக்குகள் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வந்து செயல்முறைப்படுத்திக்கிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடாக இருக்குது. அதில் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகளில் இந்தியா வந்து 117 இடத்துல இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் எஜுகேஷனுக்குள்ளே வருது. இதில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, இனிமேல் புத்தகங்களை பூரா எடுத்து பார்த்தாலும் தெரியும். இந்த கல்வி திட்டம்லாம் வர்றாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, இதை பற்றியான டிஸ்கஷன் என்ன இருக்குது நடக்குன்னு தெரியல. அதேமாதிரி டீச்சர்ஸ்க்கு நான் இந்த சமயத்தில் சொல்லிக்கிற விருப்பப்படுறது என்னென்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் எஜுகேஷன்லையோ இல்லை ஹையர் எஜுகேஷன்லையோ எதில் இருந்தாலும் சரி, உலகளவில் கல்வியில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் பெரிய நீங்கள் முயற்சி எதுவுமே பண்ணுறது இல்லைன்ற மாதிரி தெரியுது எனக்கு. என்னை பொறுத்தாலும் நான் சந்திக்கிற டீச்சர்ஸில் ரொம்ப குறைவான மக்கள் தான் அவங்களுடைய டெய்லி கிளாஸ் ஒர்க்கை தாண்டி, கிளாஸ் ஒர்க் செய்கிறது பெருசு, அதை தாண்டி ஒரு இது யோசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப 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 குறைவாக இருக்காங்க. அவங்க நேரத்தெல்லாம் எதுக்குதான் செலவழிப்பாங்கன்னு தெரியல. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கவே. அப்புறம் மாணவர்களோட நிலைமை எங்கே போய் சொல்கிறது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இந்த சமயத்தில் அந்த மாதிரி விருப்பப்படுற மக்கள் வந்து இப்போ குளோபலாக எஜுகேஷன் என்ன நிலவரத்தில் போயிட்டுருக்கு, ஒவ்வொரு நாட்டோட இது என்ன இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய ரிப்போர்ட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால், ஒரே நிமிடம் ஒரு நிமிடம், இப்போ எனக்கு நேற்று கூட ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு, அதை பார்த்து உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த ரிப்போர்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக முயற்சி எடுத்து அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதெல்லாம் செஞ்சீங்கனாதே ஏதாவது நடக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த இதை ஃபுல்லாக உட்காந்து வாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கே முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 10 பேராவது 15 பேராவது 100 பேராவது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு அதில் வந்து பயணத்தை தூங்குவாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான காரணத்தினால தான் இந்த விஷயங்களவே இனிஷியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் இப்போ தான் மெயில் வந்திருந்தது நிறையா. சரி, அதை நான் பார்த்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது எஜுகேஷனை பற்றி. குளோபல் லெவலில் வரக்கூடிய தகவல்கள் நிறையா இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். இல்லை நம்மளே இங்கே கூட தேடி பார்க்கலாம். குளோபல் எஜுகேஷன் வந்திருக்கு 2020-2021 யுனெஸ்கோ வெளியிடுற ரிப்போர்ட் தான் இது. ஜெம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, ஜிஇஎம்னு சொல்லி. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலு மிக முக்கியமாக 4வது இலக்குக்கு தொடர்புடையது. அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம், லோட் ஆகுது. இதில் போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதை பற்றி நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் போய் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன நடந்துக்கிட்டு, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் இருக்கிற லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் சம்மரி என்னென்ன இருக்குது அதுக்கான ரிப்போர்ட், சம்மரி வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது இருக்குது, நிறையா தகவல் கொட்டி கிடக்கு. நான் வந்து அதாவது நேரம் இத்தனை விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துறது மட்டும் நம்ம செய்ய முடியும். அந்தந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பூரா படித்து தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு பயன்பட வகையில் நீங்கள் வந்து இதை வந்து நடைமுறை சாத்தியமாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள். இதை நம்ம இன்றைக்கி இந்த நம்மளுடைய நாட்டுடைய கல்விக் கொள்கை என்ன நிலவரத்தில் இருக்குன்ற பார்த்துட்டு அடுத்து போகலாம். சரி, அப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர், ஜிஎஃப்ஆர் ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல், ஹச்இசிஏ ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஹச்இஜிசி ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில். பாருங்கள், எல்லாத்துக்குமே தனித்தனியாக கவுன்சில் வந்துருச்சு. இப்போ ஹச்இஐ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐசிஹெச்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல். நான் எதுக்கு இந்த நேமெல்லாம் ரீட் பண்ணுறேன்னா, இந்தந்த துறையில் இருக்கிறவங்க
இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கே தெரியாது, இப்போ போய் அவர் வேலை பார்ப்பார், எல்லாம் செய்வார், ஆனால் இதை பற்றி எதுவுமே அவங்க தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐடிபி இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் பிளான் இக்னோ உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஐ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், இந்தியா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் பாதுகாக்கணும்னு நினச்சின்னா எந்த கம்யூனிகேஷனையும் உடனுக்குடன் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கான சாஃப்ட்வேரை அவங்க ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மக்களை பூரா ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்தந்த மக்களுடைய மொழிகளில் தகவல் போய் சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களால் அதை சேர்க்கவே முடியாது, அது கூட ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியாது அப்படின்னா எதுவுமே பண்ண மு அது அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. அந்தந்த ஒவ்வொரு மொழியும் முக்கியம், அந்தந்த மொழி வந்து அந்தந்த மொழியோடைய அறிவை வந்து அந்த மொழிக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கு. எந்த அறிவையும் நீங்கள் இழக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இனி ஐஐடிஐயை வந்து டார்கெட் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு இதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்டும் மற்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு எல்லோரும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா ஒரு தனியார் நிறுவனம் தயாரிக்கிறப்ப உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொடுத்தே ஆகணும், எல்லார் கையிலையும் இருக்கணும். ஒரு நீங்கள் ஒரு தொழில்முறை ஒரு இது தொழில்நுட்பத்தை கொண்டு வாங்களேன். இப்போ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனும் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறப்ப நிறைய டிவைசஸ் நானே பார்க்குறேன், அவங்க நீங்கள் ஒரு மொழியில் பேசினா அதுக்கு எதிர் இருக்கிறவங்க என்ன மொழியில் பேசணுமோ அதுவே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில் சொல்லுது. அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை? இங்கே உலகம் முழுவதும் இருக்கிறவங்களுக்கு பூரா பேசுகிறதுக்கு பூரா எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் இத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐஐடியில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ஐஐடியில் படிக்கிறவங்கெல்லாம் என்னத்தை பண்ணுறாங்க? இது மாதிரி கண்டுபிடிப்புகளையா நம்ம நாட்டுக்கு தேவை? இத்தனை மொழி லாங்குவேஜ் இருக்கு, ஒருத்தருக்குமே பிரச்சனை வரக்கூடாது. இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா அந்த மொழியை கற்றுக்க இந்த மொழியை கற்றுக்கன்னு நீங்கள் சண்டை போட வேணாம். டெக்னாலஜி தான் இருக்குல்ல, கொண்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குன்றதா இந்த கட்டத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ஏன் மொழி முக்கியம், ஓ மொழி முக்கியம், எல்லா மொழியும் நீங்கள் காப்பாற்றிதான் ஆகணும், எந்த மொழியும் அழிய விடக்கூடாது. அப்போ அதுக்கான டெக்னாலஜிலாம் கொண்டு வருங்க. இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரிட்டேஷன் நான் இன்றைக்கி இதில் வச்சுக்கிறேன். யார் யார் இது விருப்பம் இருக்கோ இதை பூரா கவனமாக வச்சுங்க. இவங்களுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா மொழிகளுக்கும் தேவையான டெக்னாலஜி வருது கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். டிவைஸ் நீங்கள் மொபைல்லையே அந்த அப்ளிகேஷனை டெலிவர் பண்ணுங்கள். எந்த மொழி நீங்கள் என்ன மொழியில் பேசுவீங்க சூஸ் பண்ணுங்கள். என்ன மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அந்த மொழியும் சூஸ் பண்ண சொல்லுங்கள். இவங்க பேசுனா அந்த மொழியில் அதை சொல்கிறாப்பில் கொண்டு வாங்க. எல்லா மொபைல்லையும் அந்த அப்ளிகேஷன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் இந்தியன் சைன் லாங்குவேஜஸ் இந்திய சைகை மொழி அது ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். மெரு மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் எம்ஹெச் எஃப்டபிள்யூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இதில் நிறையா எனக்கு இதெல்லாம் இப்போ தான் நான் கேள்வி போகிறேன். எம்ஹெச் ஆர்டி இவங்களுக்கு தெரியும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நிறையாவே கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மார்க் மாசி ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். எல்லாமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது உங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஃபில் எம்டபிள்யூசிடி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் இதையும் பார்க்கணும். நிறையா என்ஏசி நேஷனல் அக்ரிடியேஷன் கவுன்சில் அது தெரியும் உங்களுக்கு. என்ஏஎஸ் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே என்சிசி நேஷனல் என்சிஇஆர்டி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்சிஎஃப் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு இவங்களையும் பார்க்கணும். இவங்களையும் பார்க்கணும், இந்த இதையும் பார்க்கணும். இது இவங்கெல்லாம் ரொம்ப என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. என்சிஎஃப்எஸ்சி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் என்சிஎஃப்டிஇ இவங்க டீச்சர் எஜுகேஷனுக்கு அப்பா சாமிகளா டீச்சர் எஜுகேஷனுக்குலாம் எதாவது பண்ணுங்கப்பா. உண்மையிலேயே ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும். டீச்சர்ஸ்லாம் வந்து அப்படியே டாப்பில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வர முடியும். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சரியான முறையில் செய்யுங்க. நீங்கள் செஞ்சால் மட்டும் பார்த்தா திரும்ப வந்து அவங்க அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு கட்டமைப்புகளையும் இங்கே ஸ்கூல்லையும் உருவாக்கி வச்சுருங்க. எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்த கம்ப்யூட்டர் நல்லா பொத்தி பாதுகாத்தா வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கொடுக்க முடியாத ஸ்கூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. தொடர்றதுக்கு பயப்படுறாங்க டீச்சர்ஸேவும். முதல் இந்த வயதான டீச்சர்ஸ்க்கு இல்லை ஹெச்எம்க்கு அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுங்க. இல்லைன்னா இதுக்கு தனியாக ஆளை போட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பு எடுத்து செய்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுங்க. இல்லைன்னா ஒன்றும் உருப்படாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வேஸ்ட். அதில்
நேஷனல் கமிட்டி ஃபார் இன்டகிரேஷன் ஆஃப் ஒகேஷனல் எஜுகேஷன் NCPECE நேஷனல் கரிக்குலர் அண்டு பெடகோஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அப்பா அந்த குழந்தை அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் நடக்கக்கூடியது. NCT இவங்கெல்லாம் நிறையா பெரிய பங்களிப்பு செய்ய வேண்டியது இருக்குது. நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் NCVET நேஷனல் கவுன்சில் ஃபார் ஒகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங் NETE நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபோரம் NGO நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NHEQF நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் NHERC நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் NIOS நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இதெல்லாம் கூட பார்க்கலாம். திறந்தநிலை பள்ளி கல்வி நிறுவனம் NIT நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி NITI நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுதான் பார்த்துங்க. இதில் தான் நான் வந்து அந்த இதெல்லாம் சொன்னது இந்தியாவோட நிலவரம் உலகம் முழுவதும் என்ன நிலைமையில் இருக்குன்றதுக்கு ஒரு தகவல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவங்கள்ட்ட ரிப்போர்ட்டும் பண்ண வேண்டியது பூராமையும் டேட்டா புள்ளிங்லாம் என்னதே மிஸ்டேக் விடுறாங்கன்னு தெரியல. செக் பண்ணாமல் எப்படி வெளியே விடுறாங்கன்னு தெரியல. அதுவுமே தெரியல. பூரா டபுள் டபுள் டேட்டாவாக வெப்சைட்டில் வெளியிட்டு வச்சுருக்காங்க. NPE நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் NPST நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர்ஸ் NRF நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் NSQF நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு NSSO நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி OBC அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ODL ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பிரகாஷ் பெர்ஃபார்மிங் அசஸ்மெண்ட் சாரி பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் PCI ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா PFMS பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் PHD டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி PSSP ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி PTR பீப்புள் டீச்சர் ரெஷியோ ஆசிரியர் மாணவர் விகிதம் என்ன இருக்குன்னு பார்க்குறது R&I ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் RCI ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா RPWDD ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாமே உள்ளவர்களுக்கான உரிமை SAS ஸ்டேட் அச்சீவ்மெண்ட் சர்வே மாநில அருஞ்செயல் சாதனை அளவை SC ஷெடியூல்ட் கேஸ்ட் பட்டியல் சாதிகள் SCDP ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் SCF ஸ்டேட் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க்கு SCMC ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொன்னனா இதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம தினசரி விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னுடைய இன்னொரு மூணூல் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதில் இருக்கும் அந்த குழப்பம் வரக்கூடாதுன்றக்கா இதே மூணூல் பக்கத்துலேயும் நான் அதை இனி ஒளிபரப்புறதுக்கான தேவையான செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் SDP அடுத்து SCDG சோசியோ எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பு சமூக பொருளாதார நிலையில் நலக்கேடுற குழு எப்பா SEG ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் SIOS ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் இது பாருங்க மாநில மத்திய அளவுலையும் இருக்குது மாநிலத்திலையும் இருக்குது SMC ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி SQAF ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரடேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு SSA சர்வ சிக்ஷா அபியான் SSS சிம்பிள் ஸ்டாண்டர்ட் சான்ஸ்கிரிட்டு எளிய அளவை தர சமஸ்கிருதம் SSSA ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இதில் தான் எல்லாருக்குமே இப்போ பிரச்சனை வந்தது. சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மற்ற மொழிகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ST ஷெடியூல் ட்ரைவ்ஸ் STEM சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக் STS சான்ஸ்கிரிட் த்ரூ சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் வாயிலாக சமஸ்கிருதம் ஸ்வயம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் அச்சீவ் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ் TEI டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் TED டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் UDIS யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யுனெஸ்கோ யுனைடட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதில் வந்து ரிப்போர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது. என்ன ரிப்போர்ட் காமிச்சேன் இந்த ரிப்போர்ட்டு இன்க்ளூஷன் அண்ட் இதிலேருந்து உங்களுக்கு அது ரிப்போர்ட் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா போதும் அது வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம். எனக்கு இந்த ரிப்போர்ட் தான் குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்டு ஜெம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட். உலகம் முழுவதும் என்ன இருக்குன்றது தெரியும். இங்கே போட்டிருக்க சிம்பிள் இது வந்து யுனெஸ்கோவோட சிம்பிள் அதுக்கடுத்து இருக்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட சிம்பிள் இது வந்து எஜுகேஷன் சம்மந்தமான குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்டுக்கு என்ன சிம்பிள் சரியா நிறையா இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. ஒருவேளை நீங்கள் ஆசிரியர் துறையில் கற்றுக் கொடுக்கும் துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டை ஓவர் வியூவாவது பாருங்கள். சும்மா படம் பார்க்குற மாதிரியாக புரட்டி பாருங்கள். அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐயோ
இந்த நிலைமையிலாம் இருந்து கூட எஜுகேஷனில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா வைக்கிறாங்களா, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை செஞ்சாகணும். தயவு கூர்ந்து இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்து யூடி யூனியன் டெரிட்டரி விசிஐ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்திய கால்நடை குழுமம் இத்தனை சுருக்கங்களை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கிற முடியலனாலும் பிரச்சனை இல்லை, அங்கங்கே வர்றப்ப கீழே வந்து போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன தகவல் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? சரி வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மூன்றாவது பக்கத்துக்கு போகிறேன். மூன்றாவது பக்கத்தில் ஏற்கனவே வாசிச்சிட்டோம்மா, தேசிய கல்விக் கொள்கை 2020. சரிங்களா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் வாசிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம வந்து மீண்டும் இதை வந்து பார்க்குறது வந்து அடுத்த வாரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். இடையில் டைம் கிடைச்சாலும் நான் வாசித்து அதை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து ஆர்டிஆர்ஸின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிமுகம். கல்வியானது முழு மனித ஆற்றலை அடைவதற்கும் நடுவுநிலையும் நேர்மையுமான சமுதாயத்தை வளர்க்கவும் தேசிய வளர்ச்சியை மேம்படுத்தவும் அடிப்படை ஆகும். புரிஞ்சுங்க கல்வி எதுக்குன்றதை அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை நான் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறேன், ஏன்னா மேபி நேரடியாக நீங்கள் வாசிக்கிற மக்கள் கூட வாசிக்கிறது முக்கியமானதாகும். முழுதளவு இது இந்த வார்த்தை சொல்லுது, அது தரமான கல்விக்கான அனைத்து அணுகுவலிக்கும் வகை செய்வதானது பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம், அறிவியல் முன்னேற்றம், தேசிய ஒருமைப்பாடு, பண்பாட்டை பேணிக்காத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் உலக அரங்கில் இந்தியாவின் தொடர் முன்னேற்றத்திற்கும் தலைமை நிலைக்கும் முக்கியமானதாகும். முழுதளாவிய உயர்தர கல்வி யூனிவர்சல் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அதை தான் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, என்பது தனிப்பட்டவர், சமுதாயம், நாடு, உலகம் ஆகியவற்றின் நன்மைக்காக நமது நாட்டின் செழுமையான திறமைகளையும் வள ஆதாரங்களையும் வளர்த்து உச்ச அளவாக்குவதற்கு மிகச்சிறந்த முன்னோக்கிய வழியாகும். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் உலகிலேயே மிக அதிகம் இள மக்கள் தொகையை கொண்டிருக்கும். அவர்களுக்கு உயர்தர கல்வி வாய்ப்புகளை வழங்கும் நமது திறமை நமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு ஸ்கூலோ இல்லை காலேஜோ முடிச்சு வரப்போகிறவங்க அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள கல்வித்துறையில் நீங்கள் செயலாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. இதெல்லாம் இப்போ இந்த இதை நீங்கள் படிக்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிற முடியும். அதிலிருந்து நீங்கள் வந்து உங்கள் இலக்குகளை நீங்களே தேர்ந்தெடுங்க. அன்றைக்கி வந்து உலகம் வேறு மாதிரி இருக்கணும், 10 ஆண்டு கழித்து நல்லா யோசித்துங்க. 2015 இந்தியாவால் ஏற்கப்பட்ட நீடித்த வளர்ச்சிக்கான ஆய்வு நிரல் 2030 லட்சியம் 4 எஸ்டிஜி 4 இதை தான் நான் சொல்லிக்கிறேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு. அது மேபி உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரியா, அதை பற்றி கவலையே கிடையாது வாங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு என்னன்னு தெரியாமல் ஒருவேளை இது தான் சொல்லுது இந்தியாவுக்கு சொல்கிறது குவாலிட்டி எஜுகேஷன் இந்த இலக்கை வந்து சரியா இது அடைவதற்கு இது வந்து இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கு. நான் முன்னாடி அந்த கதை சொல்கிறப்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்போ அந்த கதை கேட்டவங்களுக்கு இதை சொல்லணும், ஏன் வந்து நீங்கள் வந்து பண்ணணும், எப்படி டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து இலக்குகள் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து இந்த இலக்கெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லி அச்சீவ் டார்கெட் வச்சுருக்காங்க. அதில் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அதையும் நீங்கள் சங்கடப்படுவீங்க. இந்தியா என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியணுமா? அதையும் பார்த்துருவோம். பார்த்துட்டே நம்ம இந்த இதை போய் படிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். என்எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் சரியா பாருங்கள், இதில் வந்து இது இந்தியாவுடைய இணையம் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் .NITIGOV.IN இந்தியாவுடைய இணைய முகவரி. ஆமாம், அங்கே பார்த்தோம்ல, பார்த்தப்போ ஒரு இது கொடுத்துருந்தாங்களா NITI ஐஓக்குன்னு சொல்லி, இது தான் அந்த அங்கே கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா அந்த இணையதளம் தான் இது. அது மட்டும் நீங்கள் பார்க்க தேவையில்லை, உலக அளவில் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியும்னா இதையும் பார்த்துக்கலாம். சரியா, இது வந்து உலக அளவில் நம்மளுடைய நிலைமை என்னன்றது அதை பார்த்துட்டே போவோம். உலக அளவில் யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிப்போர்ட்டில் ரேங்கிங் 193 நாடுகள் இருக்கிறதுல இந்தியா வந்து 117வது இடத்துல இருக்கு. சரிங்களா, இது அடிப்படையாக மனசில் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுவும் 117வது இடத்துல இந்தியா இருக்குது. தெரியுதா இங்கே உங்களுக்கு 117வது இடத்துல இருக்குது, 61.92 இதோட ரேட்டிங், 17 இலக்கில் சேர்த்து. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது 4வது இலக்குப்படி தான் கல்விக் கொள்கைக்குள்ளே வருது. ரொம்ப நல்லா காமிச்சுங்க, 4வது இலக்குப்படி கல்விக் கொள்கை. அந்த 4வது இலக்கு எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நான் காமிச்சது தான் உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருந்தது தான். சரியா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 4வது இலக்கு, இந்த 4வது இலக்கு இதை நம்ம பார்த்தோம். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டு என்ன இருக்குன்னு தெரியணும்ல, வாங்க அதையும் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்டிஜி இந்தியா, இது இந்தியாவுடைய
ஓன் வெப்சைட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாலாவது இலக்கை கிளிக் பண்ணுங்கள், குவாலிட்டி எஜுகேஷன். சரியா, இங்கே இருக்குது குவாலிட்டி எஜுகேஷன். இதில் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, லோட் ஆகுது. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் குவாலிட்டி எஜுகேஷனில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன இருக்குது, நாலாவது இலக்கிறேன் குவாலிட்டி எஜுகேஷன். நீங்கள் பார்த்துங்க, குவாலிட்டி எஜுகேஷன் இந்தியா 2019 ஆண்டி நிலவரப்படி ஸ்டேட்டெல்லாம் என்ன ரேட்டிங்கில் இருக்குன்னு பாருங்கள். ஹிமாச்சல் பிரதேசத்தையும் டாப்பில் இருக்குது இந்தியாவில். ஹிமாச்சல் பிரதேசத்தையும் இந்தியாவில் டாப்பில் இருக்குது. ரெண்டாவது இடத்துல கோவா இருக்குது, சாரி கேரளா இருக்குது. மூணு கோவா இருக்குது, நாலு தமிழ்நாட்டில் இருக்குது. நாலாவது இடத்துல தமிழ்நாடு, மணிப்பூர் இருக்குது. ஆறாவது இடத்துல ஹரியானா இருக்குது. ஏழாவது இடத்துல பஞ்சாப், எட்டு கர்நாடகா, ஒம்பது உத்தரகாண்ட், 10 வந்து மகாராஷ்டிரா. இவங்க மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பச்சை கலர் இருக்குல்ல அந்த இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பச்சை கலர்னால் என்னென்னா, இந்தியாவோட ஆவரேஜ் 65% அப்படின்னு ஒரு டார்கெட் வந்திருக்கு. அதுக்கு மேலே, அந்த 65%க்கு மேலே 99 கீழே இருக்கிறவங்க தான் வந்து இந்த பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் கலர் வந்து அந்த 65%க்கு கீழே இருக்கிறவங்க. அப்போ 50%-64% வரைக்கும் இருக்கிறவங்க அந்த தகவல் இங்கே கீழே எழுதியிருக்காங்க. 99% மேலே அச்சீவ் பண்ணவங்க, 100% வந்தவங்க மட்டும்தான் ப்ளூ கலரில் இருக்கும். சிவப்பு கலரில் இருக்கிறவங்கன்னா இன்னும் 49% கூட அச்சீவ் பண்ணல. இதில் பாருங்கள், குஜராத் என்ன இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, 47% இருக்குது. அது இங்கே பாருங்கள், உத்தரப்பிரதேசம் அது 48% இருக்காங்க. பீகார் 19% இருக்குது. ஜார்க்கண்ட் 42%, ஒடிசா 40%, அஸ்ஸாம் 44%, நாகாலாந்து 47%. இவங்க கூட பரவாயில்ல, 50%க்கு பக்கத்தில் இருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கானது பீகார் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்து அரசு செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேஷ், நாகாலாந்து, குஜராத், அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், ஒடிசா இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்தியா உதவணும். இப்போ நல்லா பாருங்கள், இதில் வந்து 2018 58% 2019 ஒரு முன்னேற்றமும் இல்லை நாட்டில். கல்வியில் முன்னேற்றமும் இல்லை. ரேங்கிங் பார்த்துங்க, எல்லாமே 58-58 இருக்குது. அவ்வளோ டோட்டல் ஆவரேஜ், சரிங்களா, இந்தியாவோட ஆவரேஜ். அது குவாலிட்டி எஜுகேஷன்றது அந்த டார்கெட்டு, அதில் இந்த நிலைமை இருக்காங்க. சரி, யூனியன் டெரிட்டரியெலாம் என்னாச்சுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சண்டிகர், புதுச்சேரி மட்டும்தான் ஒரு 65% மேலே போயிருக்கு. மற்ற எல்லோரும் கீழே இருக்காங்க. டெல்லி கூட மூணாவது இடத்துல தான் இருக்குது. டைவ் டாமன் வந்து 8வது இடத்துல இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அங்கெல்லாம் தொழிலில் வந்து அவங்க முன்னுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் கல்வியில் வந்து ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அது ஒரு இவங்கெல்லாம் வந்து எஜுகேஷனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லவே கூடாது. அந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு ஊர் தான், ஒரே ஊர் தான் புதுச்சேரி. இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2-3 தான் நம்மளுடைய. இப்போ நம்ம மற்ற ஸ்டேட்லாம் எடுத்துக்கிறப்ப அவங்களுடைய அந்த பரப்பளவுன்றது ரொம்ப குறைவு. அங்கே இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வர்றதில் என்னதான் பிரச்சனை இருக்குன்னே தெரியல இந்த நாட்டுக்கு. இப்போ யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களில் வந்து மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல. அது ஒரு ஊர் மாதிரி தான், ஒரே ஒரு ஊர் மாதிரி தான். இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட வச்சுக்கங்க, அவ்வளோதான் அதோடய பரப்பளவே இருக்குது. ஒரு மாடலுக்காவது அங்கெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிவிட்டு அதை மாதிரி அதை மற்ற இடங்களுக்கு கூட கொண்டு வரலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி அவங்களையும் ஒரு இது ஏரியாவில் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ புரிஞ்சா லிங்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, ஒவ்வொரு இதுக்கும் கல்வி, இது நான் முன்னாடி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஒரு கல்வி கொள்கை இந்தியா உருவாக்குதுன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ, இந்தியா அங்கே சைன் பண்ணியிருக்கு, இந்தியாவும் அதில் ஒரு பங்களிப்பு இருக்குது, அதை அடிப்படையை வச்சு தான் செய்கிறாங்க. அப்போ யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு நம்ம பார்த்ததில் அந்த 17 இலக்குகளில் 4வது இலக்கத்தை பற்றி, அதை அடிப்பு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது, அது இருக்கிறனால இந்தியா வந்து அதை நோக்கி செயல்படுறதுக்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அதை இப்போ செய்யுது. இதை குளோபல் கோல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் UNSDGன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு போட்டாலே போதும், ரைட்டா. இந்த முகவரி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நான் இந்த தகவல்களை வந்து நான் உங்கள் கூட இப்போ பயந்துக்கிறேன். நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் போட்டு விட்றேன் லிங்க்கு, நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடியது. நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, இவங்க செய்கிறது எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில் தினசரி பாதிப்பு ஏற்படுத்துது. அப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, நீங்களோ உங்கள் வீட்டிலேருந்து யாரோ, உங்கள் குடும்பத்திலேருந்து யாரோ, இல்லை யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டிலேருந்து அதிகமான மக்கள் வந்து இதை உருவாக்குற இடத்துல போய் இருக்கணும். அப்போ தானே ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் நீங்கள் என்னத்தை உருவாக்குவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் எப்படி உருவாக்குவீங்க? ஓ, அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் தானே, யாருனாலையும் உருவாக்க முடியாத. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி லிங்க்கும் அதில் போட்டிருக்கேன், நீங்கள்
உங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதில் போய் சொல்லிக்கிங்க. இந்த சமயத்தில் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஜஸ்ட் ஃபார் த பீப்புள் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், இஃப் யூ வாண்ட் ரீட் த டீட்டெயில் டாக்குமெண்ட் ஆஃப் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, ஜஸ்ட் கோ டு திஸ் லிங்க் education.gov.in அண்ட் கோ டு த என்இபி லாங்குவேஜஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் ஏரியா 2020 அண்ட் டவுன்லோட் யுவர் ஓன் லாங்குவேஜஸ் ஷேர் வித் as many people possible whoever you know you share with them, just ask them to read, let them understand what it is inside, and then they let them develop what kind of way they want to proceed, what are the things they accept and don't accept. Kindly do this, share this link with as many as people as possible. It is very, very important. ஸோ இப்போ வாங்க இதுக்குள்ளே போயிடலாம். இது தான் சொன்னாங்க, எனக்கு திரும்ப அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் டாக்குமெண்ட்டை. 2015 இந்தியாவால் ஏற்கப்பட்ட நீடித்த வளர்ச்சிக்கான ஆய்வு நிரல் 2030 லட்சியம் 4 SDG 4, அதில் பிரதிபலிக்கிற உலகளாவிய கல்வி வளர்ச்சி ஆய்வு நிரலானது 2030 அளவில் உள்ளடக்கமும் நடுவு நிலைமையும் கொண்ட தரமான கல்வியை உறுதி செய்வதையும் எல்லோருக்கும் வாழ்நாள் கற்றல் வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் நாடுகிறது. நீடித்த வளர்ச்சிக்கான ஆய்வு நிரல் 2030 முக்கிய இலக்குகளையும் டார்கெட்ஸ், இப்போ நான் சொன்னாங்க காமிச்சிட்டு வந்தல, லட்சியங்களையும் கோல்ஸ் இலக்குகளையும் லட்சியங்களையும் எய்தக்கூடிய வகையில் கற்றலை ஆதரித்து பேணுவதற்காக முழு கல்வி அமைப்பு முறைக்கும் மறு உருவு கொடுக்கப்பட வேண்டி அத்தகைய மிக உயர்ந்தோர் லட்சியம் உயர்ந்ததோர் லட்சியம் தேவைப்படும். உலகம் அறிவு தளத்தில் விரைவான மாற்றங்களை அடைந்து வருகிறது. பெருந்தரவு பிக்டேட்டா, எந்திர வழி கற்றல், மெஷின் லேர்னிங், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவற்றின் எழுச்சியை போன்ற பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வியக்கத்தக்க முன்னேற்றங்களுடன் உலகமெங்கும் செய்திறன் வேண்டப்படாத பல வேலைகள் எந்திரங்களால் செய்யப்படலாம். அதே வேளையில் அறிவியல், சமூக அறிவியல், மாநிலவியல் ஆகியவற்றை கடந்து பல்துறை திறமைகளுடன் இணைவாக குறிப்பாக கணிதம், கணினி அறிவியல், அறிவியல் ஆகியவற்றை உள்ளடக்கும் செய்திறன் கொண்ட ஒரு பணி குழாமின் தேவை பெருமளவில் ஏற்படும். பருவநிலை மாற்றம், அதிகரிக்கும் மாசுபாடு, இயற்கை வள ஆதாரங்கள் குறைவு ஆகியவற்றுடன் உலகின் ஆற்றல், நீர், உணவு, துப்புரவு தேவைகள் ஆகியவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதனை பொறுத்து பெருமளவில் முறைமாற்றம் இருக்கும். புதிய செயல்திறன் கொண்ட உழைப்பு, குறிப்பாக உயிரியல், வேதியியல், இயற்பியல், வேளாண்மை, பருவநிலை அறிவியல் ஆகியவற்றின் தேவை மீண்டும் உண்டாகும். கொள்ளை நோயும் பெரும் பரவல் தொற்று நோயும் திடீரென தோன்றி பரவுகை, தொற்று நோய் மேலாண்மையிலும் நோய் தடுப்பு மருந்துகள் வளர்ச்சியிலும் ஒருங்குழைப்பு ஆராய்ச்சியை உரிமையுடன் வேண்டுகின்றன. மேலும் அதன் விளைவாக எழுகிற சமுதாய சிக்கல்கள் பல்துறையான கற்றல் தேவையை அதிகமாக்குகின்றன. இந்தியா உலகில் வளர்ந்த நாடுகள் நோக்கியும் அத்துடன் 3 பெரும் பொருளாதார நாடுகளில் இடையேயும் நகர்வதால் மாநிலவியலுக்கும் கலைக்குமான தேவை அதிகரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் சொல்கிறது. நிறைய விஷயங்கள், அதாவது இது பூரா நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா அதுக்குள்ளே என்ன விதமான தேவை இருக்குன்றது உங்களுக்கே புரியும். வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுகிறவங்கெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கவே வேண்டியதான். இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது, அப்படியே அவ்வளோ சேலஞ்சஸ், நான் எப்பயுமே சொல்லுவேன் அவ்வளோ சவால்கள் நிறைந்து கிடக்கு. இவ்வளோ சவால்கள் நிறைந்து கிடக்குன்னா அந்த சவாலில் ஒரு சவாலை எடுத்து நீங்கள் அதுக்கு தீர்வு கொடுத்தீங்கன்னா அதுதான் வேலையை உருவாக்குது. சவால் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உறங்கி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்துச்சுங்க COVID-19 இருக்குங்க, பிரச்சனையாச்சுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே செய்யாமல் சாகிறதே முக்கியமாக. இப்போ ஆக்சிஜன் இல்லை அது சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. நம்ம முன்னோர்கள் அருமையாக எளிமையான ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மிக எளிமையான வழிமுறை. ஒரே ஒரு முத்திரை மட்டும் செஞ்சு அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு போகிறதுக்கு வழியே இருக்குது. நீங்கள் இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் கிடைக்கும். அது லிங்க முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, அது செய்கிறது மிக எளிது. நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று தான் IIT-லேருந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க, நீங்கள் அதை போய் பாருங்கள், தேடி கண்டுபிடி. இவ்வளவு திறமையான விஷயங்கள் நம்ம அங்கே போய், அதாவது இந்த திட்டங்களை வடிவமைக்கிற இடத்துல நம்ம போய் இல்லாததுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்வியிலையோ எதுலேயுமே கொண்டு வர முடியாமல் அது எங்கேயோ கிடக்கு. இதெல்லாம் ஸ்கூல்லேயே இருக்க வேண்டிய விஷயங்கள். அதை பற்றியான அறிமுகமே எனக்கு இப்போ சமீபத்தில் தான் கிடச்சிச்சு. அது உண்மையிலே உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய முத்திரைகள். நீங்கள்
லிங்க முத்திரை அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. சரி வாங்க போ, தொடர்ந்து பயணிப்போம். உண்மையில் விரைவாக மாற்றம் பெறும் வேலைவாய்ப்பு தளம் மற்றும் உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்புடன் குழந்தைகள் கற்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கற்பது எவ்வாறு என்பதையும் கற்கிறார்கள் என்பது பற்றிய சிக்கல் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நல்லா பார்த்துங்க, இப்போ COVID-19 வந்தனால் எல்லோரும் வீட்டில் இருக்கும். இப்போ கற்றுக்கிறதுக்கான முறை ஸ்கூல் கிடையாது, மொபைலில் மொபைலில் கற்றுக்குறாங்க. அப்படின்னா அது மொபைலில் சுற்றி இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இருக்குது. அப்போ எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட் கிடைக்கக்கூடியது இருக்கும். இன்டர்நெட் கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்களுக்கு கல்வி முழுவதுமாக மறுக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம வந்து தீர்வு கொண்டு வருவீங்க? அப்போ எவ்வளவோ அந்த நீங்கள் போய் ஜெம் ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து இந்த மாதிரி அக்சசபிலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. 2G நெட்ஒர்க் இருக்க ஏரியாவுக்குள்ளே கூட இல்லாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மொபைல் வந்து ரேஷியோ வந்து 1.4 சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் கையில் 1.5 மொபைல் ஏறக்குறைய கையில் இருக்குதுன்னு சொல்லுது இந்தியா. இந்தியா வந்து மக்கள்கிட்ட 1.5 மொபைல் கையில் இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 மொபைல் கிட்ட ஏறக்குறைய வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அத்தனை கோடி மொபைல் வந்து இங்கே விற்கப்பட்டிருக்கு. அப்போ அத்தனை கோடி மொபைல் விற்கப்பட்டிருந்தா கூட இதில் எவ்வளோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, எத்தனை பேர் வந்து எல்லா டைமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா டேட்டாவும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அப்போ கற்கும் முறையில் ஏகப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதில் பல சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறாக கல்வியானது குறைவான உள்ளடக்கத்தை நோக்கியும் திறனாய்வு முறையில் சிந்தித்து சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் எவ்வாறு, படைப்பாக்கமும் பல்துறை சார்ந்தும் இருப்பது எவ்வாறு, நவீன மற்றும் மாறி வரும் களங்களில் புதிய ஆக்கப்பொருளை கண்டுபிடிப்பது, ஏற்றுக்கொள்வது, உள்வாங்கிக் கொள்வது எவ்வாறு என்பவற்றை அதிகமாக கற்பதை நோக்கியும் நகர வேண்டும். கற்பித்தல் முறையானது மிகு பட்டறிவு அனுபவ வழியான முழு நிறைவான ஹோலிஸ்டிக்கு ஒருங்கிணைவான. இப்போ பாருங்கள், நான் சொல்கிறப்பே அதுக்கு என்னென்ன விஷயங்களை லிங்க் பண்ணி சொல்கிறேன்னு நீங்கள் கவனிச்சுங்க. நீங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸு, காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸு, என்னோடய காலேஜில் உண்மையில் நான் சொல்கிறேன், வந்த ப்ரொஃபஸரில் சில பேர் வந்து அவங்க வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால அவங்க கிளாஸ் எடுக்கிறத வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். நேரடியாக அப்படியே படிச்சுட்டு லெக்சராக வர்றவங்களுக்கும் அவங்க போய் ஒர்க் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து அதில் அது நேரடியாக நீங்கள் போய் அங்கே போய் உண்மையிலே வேலை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அது தெரியும். அப்போ அந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு நினைவில் நிறையா நல்லாயிருக்கும். அதான் இங்கே சொல்கிறாங்க பட்ட அறிவு அப்படின்னு சொல்லி. ஒருங்கிணைவான ஆய்வறி தூண்டிவிடுகின்ற கண்டுபிடிப்புடன் தொடர்புடைய கற்பவரை மையம் கொண்ட கலந்தாய்வு அடிப்படையிலான நெகிழ்ச்சியான அதே சமயம் மகிழத்தக்கதான கல்வியை படிப்படியாக மலரச் செய்ய வேண்டும். பாடத்திட்டமானது கற்பவரின் அனைத்து ஆக்கக்கூறுகளையும் தனித்திறமைகளையும் வளர்ப்பதாக அறிவியல் கணிதம் ஆகியவற்றோடும் கூட அடிப்படை கலைகள், கைத்தொழில்கள், மாநிலவியல், பந்தயங்கள், விளையாட்டுப் போட்டிகள், உடல் உறுதி ஆகியவற்றையும், மொழிகள், இலக்கியம், பண்பாடு, விழுமியங்கள் ஆகியவற்றையும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். இந்த இடத்துல விழுமியங்கள் வேல்யூஸ் பற்றி இப்போ வந்து நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை வந்து கடந்த 20 ஆண்டுகளில் நேரடியாக நம்ம சந்திக்க முடியுது. 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் சந்திக்க முடியுது அதை. மேலும் கற்பவருக்கு மிக முழுமையானதாகவும் பயனுள்ளதாகவும் நிறைவேறுவதாகவும் கல்வியை ஆக்க வேண்டும். ஆதாயமிக்க நிறைவு தருகிற வேலைவாய்ப்புக்காக கற்பவரை ஆயத்தம் செய்கையில் கல்வியானது அவர்களை பண்பு நலனுள்ளவராகவும் கட்டமைக்கவும் அறநெறி பகுத்தறிவு கருணை அக்கறை உள்ளவராக இயல்விக்கவும் வேண்டும். கற்றல் விளைவுகளின் நடப்புநிலைக்கும் எது தேவைப்படுகிறது என்பதற்கும் உள்ள இடைவெளியானது முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியிலிருந்து தொடங்கி உயர்கல்வி வழியே அமைப்பு முறைக்குள் மிக உயர்ந்த தரம், நடுவுநிலை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை கொணர்கிற பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் வாயிலாக நிரப்ப வேண்டும். இந்த கேள்வி இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. கற்றல் விளைவுகளின் நடப்பு நிலைக்கும் எது தேவைப்படுகிறது என்பதற்கும் உள்ள இடைவெளியானது முன் குழந்தை பருவ கவனிப்பு மற்றும் கல்வியிலிருந்து தொடங்கி, அது என்னது, நீங்கள் பிறந்தோடனே வெளியே வர்றதில்ல, அங்கேருந்து வந்து இவங்க இந்த இதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய அடுத்த விவாதத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து இந்தியாவிற்கான கல்வி
நோக்கமான இந்தியாவிற்கான கல்வி நோக்கமானது சமூக பொருளாதார பின்புலங்களை கருதாமல் கற்பவர் அனைவருக்குமான மிக உயர்தர கல்வி கல்விக்கு நேர்மையான அணுகுவழியையும் எதற்கும் இரண்டாவதாக இல்லாமலும் இருக்கிற ஒரு கல்வி அமைப்பு முறை 2040 அளவில் கொண்டிருக்க வேண்டும் என்பதாகும். 2040 எப்படி இருக்கணும் அப்படின்றது சமூக பொருளாதார பின்புலங்களை கருதாமல் நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம வந்து சமூக பொருளாதார பின்புலங்களை வச்சு நிறையா சட்டங்களை இங்கே வந்து அரசு இயற்றி வச்சு வந்திருக்கு. அது 2040 அப்படி இல்லாத ஒரு கல்வி அமைப்பு முறையை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சுருக்காங்க. இத்தேசிய கல்விக் கொள்கை 2020 நூற்றாண்டின் முதல் கல்விக் கொள்கையாகும். இது நம் நாட்டின் வளர்ந்து வரும் பல வளர்ச்சி மேம்பாடு சார்ந்த அதிகார பான்மைகளுக்கு குறிவைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. இக்கொள்கை இந்தியாவின் மரபுகளும் விழுமியங்களும் கொண்ட அமைப்பு முறை மீது கட்டப்படுகையில் நீடித்த வளர்ச்சி லட்சியம் 4 SDG 4 உட்பட 21 கல்வியின் பேரார்வ லட்சியங்களுடன் வரிசைப்படுத்தும் ஒரு புதிய அமைப்பு முறையை உருவாவதற்காக அதன் ஒழுங்குமுறை விதியும் ஆளுகையும் உள்ளடக்கிய கல்வி கட்டமைப்பின் அனைத்து ஆக்கக்கூறுகளை மறு ஆய்வு செய்யவும் புதுப்பிக்கவும் உத்தேசிக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தனியால் ஒவ்வொருவரின் படைப்பாக்கத்திறன் வளர்ச்சி மீது குறிப்பிட்ட முக்கியத்துவம் அளிக்கிறது. கல்வியானது எழுத்தறிவு எண்ணறிவு எனும் அடித்தள தனித்திறன்களையும் திறனாய்வு முறையில் சிந்தித்து சிக்கலுக்கு தீர்வு காணுவதையும் போன்ற இரண்டு உயர் ஒழுங்கு அறிதிறன்களை மட்டுமின்றி சமூகம் நன்னறி மனக்கிளர்ச்சி சார்ந்த தனித்திறன்களையும் மனநிலையையும் வளர்க்க வேண்டும் என்ற நெறியையும் அது அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பழமையான என்றும் நிலையான இந்திய அறிவு மற்றும் சிந்தனையின் வளமான பாரம்பரியம் இக்கொள்கைக்கு வழிகாட்டும் ஓர் ஒளிவிளக்காக இருந்து வருகிறது. அறிவு மெய்யறிவு உண்மை ஆகியவற்றை பின்பற்றுவது இந்திய சிந்தனையிலும் தத்துவத்திலும் எப்போதும் மிக உயர்ந்த மனித லட்சியமாக கருதப்பட்டு வருகிறது. பண்டைய இந்தியாவில் கல்வியின் நோக்கமானது இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லது பள்ளிக் கல்விக்கு அப்பாலான வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்யும் வெறும் அறிவை கைக்கொள்ளுதல் மட்டுமன்று ஆனால் முழுமையாக தான் என்பதை உணர்தலும் அதிலிருந்து விடுதலையுமே ஆகும். பண்டைய இந்தியாவின் உலக தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களான தட்சசீலம் நாலந்தா விக்ரமசீலா வல்லபி போன்ற பல்துறை கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் மிக உயர்ந்த அளவை தரங்களை நிறுவியமைத்தன. அவை பல பின்புலங்களிலும் நாடுகளிலும் இருந்து வந்த அறிஞர்களையும் மாணவர்களையும் ஏற்றுக்கொண்டன. இந்திய கல்வி அமைப்பு முறை மிக பெரும் அறிஞர்களான சரகர் சுஸ்ருதர் ஆரியபட்டர் வராகமிகிரர் பாஸ்கராச்சாரியா பிரம்மகுப்தர் சாணக்கியர் சக்கரவாணி தத்தா மாதவர் பாணினி பதஞ்சலி நாகார்ஜுனர் கௌதமர் பிங்களர் சங்கரதேவர் மைத்ரேயி கார்கி திருவள்ளுவர் போன்று எண்ணற்ற பலரையும் உருவாக்கியிருக்கிறது. அவர்கள் கணிதம் வானியல் உலோகவியல் மருத்துவ அறிவியல் மற்றும் அறுவை மருத்துவம் பொதுத்துறை பொறியியல் கட்டடக்கலை கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் செலுத்துதல் யோகாசனம் நுண்கலை சதுரங்கம் மற்றும் பல வகையான வேறுபட்ட களங்களில் உலகளாவிய அறிவுக்கு ஆக்கம் தரும் பங்களிப்புகளை செய்தனர். இந்திய பண்பாடும் தத்துவமும் உலகம் மீது மிக பெரிய செல்வாக்கை செலுத்தியிருக்கின்றன. உலக பாரம்பரியத்திற்கான இத்தகைய வளமான மரபு செல்வங்கள் வருங்கால சந்ததியினருக்காக பேணி வளர்த்து பாதுகாக்கப்படுவது மட்டுமின்றி நமது கல்வி அமைப்பு முறையின் வாயிலாக அவை ஆராயப்படுதலும் உயர்த்தப்படுதலும் புதிய பயன்பாட்டுக்கு கொணரப்படுதலும் வேண்டும். கல்வி அமைப்பு முறையில் அடிப்படை சீர்திருத்தங்களின் மையமாக ஆசிரியர் அமைய வேண்டும். ஆசிரியர் நமது அடுத்த தலைமுறை குடிமக்களை உண்மையாகவே உருவாக்குகிறார்கள் என்பதால் நமது சமுதாயத்தில் மிக்க மதிப்பும் முக்கியத்துவமும் உள்ளவர்களாக எல்லா நிலைகளிலும் அவர்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை உதவ வேண்டும். மேலும் அது ஆசிரியர்கள் அதிகாரம் பெறுவதற்கான ஒவ்வொன்றையும் செய்தலும் அவர்களது பணியை இயன்ற அளவு திறமையாக செய்ய அவர்களுக்கு உதவுதலும் வேண்டும். புதிய கல்விக் கொள்கையானது தரக்கட்டுப்பாடு பதில் சொல்லும் பொறுப்பு ஆகியவற்றின் அடிப்படை முறைகளை அமைப்பு முறையில் நிலைநாட்டுகையில் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் நன்மதிப்பு கண்ணியம் தன்னுரிமை ஆகியவற்றை உறுதி செய்வதன் மூலமும் எல்லா நிலைகளிலும் ஆசிரியர் தொழிலில் நுழைகிற மிகச் சிறந்தவர்களையும் அறிவார்ந்தவர்களையும் பணிக்கு தெரிவு செய்ய உதவுதல் வேண்டும். மாணவர்களின் உறைவிடம் எதுவாயினும் புதிய கல்விக் கொள்கை அது பற்றி கருதாமல்
வரலாற்று வழியே விளிம்பு நிலையில் உள்ள நலக்கேடுற்ற பிரதிநிதித்துவம் பெற்றிராத குழுக்கள் மீது குறிப்பிட்ட ஒருமுக கவனம் செலுத்துகிற தரமான கல்வி அமைப்பு முறைகளை அவர்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும். கல்வி ஒரு பெரிய, முன்னாடி சொன்னதுக்கு இதுக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருக்க மாதிரி இருக்கும், கவலைப்படாங்க. கல்வி ஒரு பெரிய சமநிலைப்படுத்தி ஆகும். பொருளாதார சமுதாய நிலைபேறு, இயங்குதன்மை, உட்சேர்த்து கொள்ளல், சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு மிகச்சிறந்த கருவியுமாகும். அத்தகைய குழுக்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கு உட்கிடையான தடைகள் இருப்பினும் அவர்கள் எல்லோரும் கல்வி அமைப்பு முறையில் நுழையவும் விஞ்சி மேம்படவும் பல்வேறு இலக்குகள் கொண்ட வாய்ப்புகளை பெறுகிறார்கள் என்பதனை உறுதி செய்யும் இடத்தில் தொடக்க முயற்சிகள் அமைய வேண்டும். நாட்டின் உள்ளூர் மற்றும் உலகளாவிய தேவைகளை கவனத்தில் கொண்டும் அதன் வளமான பன்முகத்தன்மைக்கும் பண்பாட்டுக்கும் உரிய நன்மதிப்பு, பணிவிணக்கம் ஆகியவற்றுடன் இத்தகைய ஆக்கக்கூறுகள் ஒருங்கு கூட்டப்பட வேண்டும். இந்தியாவின் அறிவையும் அதன் மாறுபட்ட சமுதாயம், பண்பாடு, தொழில்நுட்பம் சார்ந்த தேவைகள், ஒப்பு காட்டவியலாத கலைநுட்பம், மொழி, அறிவு சார்ந்த அதன் மரபுகள், அதன் வலிமையான நன்னெறி ஆகியவற்றையும் இந்திய இளைஞர்களின் மனத்தில் பதிய வைத்தல் என்பது நாட்டின் பெருமிதம், தன்னம்பிக்கை, தன்னிறைவு, கூட்டுறவு, ஒருமைப்பாடு ஆகியவற்றின் நோக்கங்களின் பொருட்டு முக்கியமானதாக கருதப்படுகிறது. முந்தைய கொள்கைகளோடு இந்த இன்னைக்கு இதை நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கடுத்து இக்கொள்கையின் நெறிகள் அடுத்த தொடர்ந்து நான் எப்பப்போ 3 வாரங்கள் இது திட்டமிட்டுருக்கு. இந்த வாரத்தில் நிறைய வேறு வேறு விஷயங்களை பேச வேண்டியது வந்ததுனால கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துருச்சு. 155 பக்கத்தை 3 மணி நேரத்தில் வாசிக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நம்ம பார்க்கலாம். முந்தைய கொள்கைகள், கல்வி பற்றிய முந்தைய கொள்கைகளின் செயல்முறைப்பாடு, அணுகுவலியும் நடுவுநிலைமையும் பற்றிய வாதப்பொருள்கள் இஷ்யூஸ் மீது பெரிதும் ஒரு முக கவனம் கொண்டிருந்தது. 1992 மாற்றியமைக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை 1986/92 முடிக்கப்படாத ஆய்வு நிரல் இக்கொள்கையில் உரியவாறு கையாளப்படுகிறது. கடைசி கொள்கையாகிய 1986/92 பின்பு ஒரு மாபெரும் வளர்ச்சியாக குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 இருந்திருக்கிறது. அது முழுதளாவிய தொடக்க கல்வியை அடைவதற்கான சட்ட அடிக்கட்டுமானங்களை வகுத்தமைத்தது. இந்த கொள்கை வந்து எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் முடிஞ்ச இடையில வாஸ்து இதோட சுருக்கங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வாசிக்க தூங்க 8 பக்கம் இக்கொள்கையின் நெறிகளோடு நம்ம இருந்திருக்கோம், அதை நம்ம பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம், அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த முயற்சி வந்து மிக முக்கியமாக உங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய மக்கள், தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் வந்து பயந்து கொண்டுக்குங்க. இதை தொடர்ந்து 2வது பாகத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பயிற்சிவகுப்புகள் எல்லாமே வந்து அதுக்கான காணொலிகள் எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் நேரடியாக திங்க் ஆடிஆர்சி அப்படின்ற 3 பக்கத்தில் வந்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை கூட இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாத மக்களுக்காக நான் அந்த வந்து ஷேர் பண்ணிடுறேன், அதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஏன்னா இது தொடர்ந்து பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு வருது. இந்த தடவை நான் இது கொஞ்சம் வெவ்வேறு பயிற்சி வகுப்புகள் நடந்தது இருந்தாலும் இந்த முறை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்திய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி சொல்கிறதுக்கான சூழல் அமைஞ்சது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கையை தினசரி இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறேன். நான் இது யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிற சூழல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த சமயத்தில் கல்வி அமைச்சகம் இதுக்காக இந்த மொழிபெயர்த்து கொடுத்த குழு எல்லாருக்கும் நன்றி. இன்னும் மிக எளிமையான முறையில் அவங்க செஞ்சுருக்கலாம், ஏன் அப்படி செய்ய மாட்டாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மகிட்ட கையில் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இருந்தாலும் பாருங்கள், தொடர்ந்து உங்கள் நண்பர்களோட பயந்துக்குங்க. இந்த முகவரியும் நான் இங்கே பயந்துக்கிறேன், அதையும் நீங்கள் வந்து தமிழில் இருக்கிறதையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சந்திப்போம். இந்த பயணம் வந்து மிக ஒரு நீண்ட பயணம். இந்த ஆண்டு வந்து ஏறக்குறைய குறைந்தது, நான் முன்னாடி திட்டமிட்டபடியே 52 பயிற்சி வகுப்புகள் குறைந்தது இருக்குது.
அதை தவிர்த்து பயிற்சி வகுப்புகள் எண்ணில்லாத பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். தினசரி நடக்கக்கூடிய நேரலையில் நடக்கக்கூடிய கதை சொல்லக்கூடிய பயணத்தில் கூட நான் நிறையா அறிவு பகிர், அந்த கதையே வந்து ஒரு அறிவு பகிர்வு நிகழ்வு தான், அது கதை கிடையாது, அதுக்குள்ளே விஷயங்கள் அப்படிலாம் இருக்குது, நிறைய அது நடந்துக்கிட்டே இருக்குது. கருவலி ராசமகேந்திரன்ற என்னுடைய மூணூல் பக்கத்துக்கு வந்தீங்கனாலும் சரி, இல்லை கருவலி ராசமகேந்திரன்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தாலும் சரி, இல்லை வந்து ஆர்டிஆர்சியோடைய யூடியூப் சேனல்லையோ, இல்லை ஃபோர்ஸ் ஆர்டிஆர்சியோட யூடியூப் சேனல்லையோ, இல்லை இந்த ஃபோர்ஸ் ஆர்டிஆர்சியோடைய மூணூல் பக்கத்தில் எங்கே வந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையான ஒரு நாலேஜ் ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே முடிந்த காணொலிகள் எல்லாத்தையும் நான் வந்து அதில் இன்னும் பயன்பாட்டில் இருக்க மாதிரி அப்படியே வச்சுருக்கேன், நீங்கள் அதை நேரடியாக எடுத்து பயன்படுத்திக்கிங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:30 இதோடய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரமும் இதை பார்ப்போம். அதுக்கப்புறம் முடியல அப்படின்னா, அதாவது அந்த வாரத்துக்குள்ளே நம்மளால் அதை முடிக்க முடியல அப்படின்னா, அதுக்கடுத்து தொடர்ந்து இடையில் கிடைக்க நாட்கள்லாம் நான் வந்து அதை வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே வருவோம். இது வந்து நான் வாசிக்கிறது வந்து நான் மட்டும் வாசிக்கணுன்றதுக்காக இல்லை, மற்றவங்க எல்லோரும் வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அடையாளம் முறையில் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க, நான் இதை தவிர்த்து தனிப்பட்ட முறையிலையும் வாசிப்பேன், வாசித்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு உதவி சொல்கிறேன். அதை சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனாலும் வந்து நீங்கள் வாசிங்க, இதில் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. எதிர்காலத்தை வந்து எப்படி கட்டமைக்கிறதுன்றதில் வந்து இது ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாட் சைடெலாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு நம்ம பயணிக்கலாம். நாளை மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு வந்து கதை சொல்லும் பயணம் இருக்குது, அதில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். அதுலேயும் யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி சொல்லுவேன் நான், அதில் 8th இலக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அது இந்தியாவோட நிலவரத்தை பற்றியும் அப்போ சொல்லுவோம். 8th இலக்கு வந்து வேலை வாய்ப்புகளை பற்றியானது, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம், சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் கருவலி ராசமகேந்திரன், நன்றி, வணக்கம்.